அதெல்லாம் டிவியில பார்த்துட்டேன். திமுகவை அதிரச் செய்த நீதிபதி, இறுதி அஸ்திரமும் பொய்த்து போனது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என ஒரு பக்கம், நீதிமன்ற படிகளில் திமுக அரசு ஏறிக்கொண்டிருக்க தமிழகத்தில் வைத்து நீதிபதி கேட்ட கேள்வி அவ்வளவுதான் அடுத்த ஏழரை வந்துவிட்டதா என திமுக தலைமையை மிரள செய்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் வழக்கு தொடர தமிழக அரசின் அனுமதி கிடைக்கவில்லை என, தொடர்ந்து எத்தனை முறைதான் கால அவகாசம் கேட்பீர்கள் என அரசு வழக்கறிஞருக்கு சிறப்பு நீதிமன்றம் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 2011 முதல் 15 ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக கணேஷ்குமார் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி, அவரது நண்பர்கள் பிரபு, சகாயராஜன், அன்னராஜ் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் 47 பேர் மீது 4 வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், வழக்கை தொடர அனுமதிக்கும் கடிதம் இன்னும் தமிழக அரசின் பொதுத்துறையிடமிருந்து கிடைக்கவில்லை, எனவே அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க 3 வார காலம் அவகாசம் வேண்டும் என கூறினார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜெயவேல், கடந்த மாதமே அனுமதி கிடைத்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வந்தது, ஆனால் தற்போது பழைய காரணத்தை கூறி கால அவகாசம் கோருவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். பின்னர் விசாரணையை செப்டம்பர் 18 தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி, அன்று வழக்கு தொடர அனுமதி அளித்தது தொடர்பான விவரங்கள் மற்றும் வழக்கு விசாரணை நிலையை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்தார். கோவை சவுத் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் டிரைவ் செப்டம்பர் 2 தேதியிலிருந்து துவங்கியிருக்கு பார்ட்டி. அதில் நாங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடன் சேர்ந்து மெம்பர்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதில் செப்டம்பர் 2 டோர் டு டோர் போய் மெம்பர்ஷிப் செய்யறது ஒரு முறை, அதை தவிர வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவோ இல்லை வெப்சைட் மூலமாகவோ தனிநபர் மெம்பர்ஷிப்பில் சேர முடியும். இதை தவிர கட்சி பிரிண்டட் ஃபார்ம்ஸோட இல்லை அந்தந்த வீட்டுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ போய் மெம்பர்களை சேர்க்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. அதில் பாகமாக தான் இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் போய் மெம்பர்ஷிப் டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதை தவிர ஒரு மேஜர் சிஎஸ்ஆர் ட்ரிவன் ப்ரோக்ராம் ஒன்று, பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் ஒரு சிஎஸ்ஆர் ட்ரிவன் ஆக்டிவிட்டி நேற்றுக்கு இன்னைக்கு காலையில் வானதி அம்மா அவங்க தொகுதியில் வச்சுருந்தாங்க. அவங்க தொகுதியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வால்பாறை இல்லை கிணத்து கடுவா அந்த பக்கத்துலேருந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ட்ரைனிங்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தையல் மிஷினும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் செஞ்சவங்களும் இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ இது ரெண்டு மேஜர் முயற்சி கோசமும். இதை தவிர முக்கியமாக பிரதானமாக பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இ சிறு குறு மத்திய ரகமாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்த பட்ஜெட்டில் விசேஷமாக 7 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எம்எஸ்எம்இ ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த பட்ஜெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த 7 அம்சங்களை எடுத்து எம்எஸ்எம்இ கிளஸ்டரில் போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு முயற்சி ஆரம்பித்தேன். அது உதய்பூருக்கு முதல்ல போனோம். எம்எஸ்எம்இ மினிஸ்டரும் என்னோட வந்திருந்தார் அந்த மீட்டிங்கில். உதய்பூரில் ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்குது, அது ராஜஸ்தான், சவுத் ராஜஸ்தானில் இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் போகணுன்னு விரும்பி நான் அந்த முயற்சி ஆரம்பித்தேன். அதை தவிர சிட்பி, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எம்எஸ்எம்இ கோசம் ஏற்படுத்தப்பட்ட பேங்க்,
அவங்க டைரக்டா எம்எஸ்எம்இஸ்க்கு பணம் கொடுக்கலாம், இல்ல மிகுத மீதி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மூலமா கூட எம்எஸ்எம்இக்கு ஃபண்ட் பண்ணலாம். அந்த நிறுவனத்தை பத்தியும் பட்ஜெட்ல நாங்க சொல்லியிருந்தோம், எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி மூலமாக, மத்திய அரசில் இருக்கும் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி மூலமாக எங்கெல்லாம் எம்எஸ்எம்இ கிளஸ்டர் அவங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ, கிட்டத்தட்ட 163 மேஜர் கிளஸ்டர்ஸ் இருக்கு எம்எஸ்எம்இ கிளஸ்டர். அந்த எம்எஸ்எம்இ கிளஸ்டர்லயே சிட்பி பேங்க் ஓபன் பண்றதுக்கான முயற்சி செய்து அதன் மூலமாக சிறு குறு தொழிலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பணம் வரவு செலவு அந்த சைக்கிளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் லென் பண்றதுக்கு சிட்பி டைரக்டா பண்ணினா அனுகூலமா இருக்கும், ரேட்டும் குறையும், ஈஸியா அவங்க பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு லென் பண்ணவும் முடியும். அதனால சிட்பி கூட அந்த 7 அம்சங்கள்ல ஒரு அம்சம் பட்ஜெட்ல சொன்னது எம்எஸ்எம்இ கோசமும் வெளியிடப்பட்ட தகவல்ல 7-1 சிட்பி எங்க எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் இருக்கோ அங்க பிரான்ச் ஓபன் பண்ணும் அப்படின்னு. போன வருஷம் தான் இங்க கோயம்புத்தூர்ல குறிச்சிங்கிற இடத்துல ஓபன் பண்ணியிருந்தோம் பிரான்ச் சிட்பி. இது அந்த சிட்பியோட பிரான்ச்சோட ப்ரோக்ரஸும் எப்படி இருக்கு, கோயம்புத்தூர்ல நல்லா நடக்குதான்னு பாத்துக்கிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் சிட்பி பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், அதன் மூலமா தொழிலுக்கு சீக்கிரத்துல கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்கும்ன்றதுனால அந்த முயற்சியும் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு வந்தோம். கொடிசியாவோட நம்ம 2014 பல விதமான தொடர்பு நம்மளுக்கு கொடிசியா மூலமா இருக்கு. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இங்க தான் ஆரம்பிச்சோம், டிஃபென்ஸ் ஹப் இங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஐடெக்ஸ் மூலமா எத்தனையோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உதவிக்கரங்கள் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சிட்பியோட பங்கு இருக்கு. அதனால கொடிசியா நேத்திக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதில் நல்ல தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் விசாரிக்கணும்னு ஒரு முயற்சி செய்தோம், அதுவும் முதல் முறையாக கோயம்புத்தூர்ல அந்த முயற்சி செய்தோம். மினிஸ்டர் வந்து எல்லார்கிட்டேருந்து மெமராண்டம் வாங்கிட்டு போறது ஒரு முறை, அங்க டெல்லியில போய் அதை பரிசீலனை பண்ணி எதை என்ன மாதிரி நடத்திட்டு போனோன்றது ஒரு பழக்கமா எல்லாரும் வச்சுட்டு நல்லது. இந்த முறை ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் கோயம்புத்தூர் கோசம் பண்ணோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க அதிகாரிகளை மந்திரி வரதுக்கு முன்னாடியே வர சொல்லி அந்த மெமராண்டம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அவங்க சந்தேகத்துக்குரிய பதில்களையும் கொடுத்துட்டு அதை தவிர கொஞ்சம் வேற ஏதாவது டிசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அது மேல இன்னும் கிளியரா அவங்களே காதால கேட்டாங்கன்றதுனால அந்த பாலிசியை ஏற்படுத்துற சமயத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய கோரிக்கைகளை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட 8 குரூப்ஸ், அதாவது GST, கஸ்டம்ஸ், இன்கம் டாக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், லெதர் அப்படின்னு ஒரு 7-8 குரூப், அதை தவிர ஒரு பேங்க், 2 மேஜர் பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்கோட CMDs வந்திருந்தாங்க. அவங்க நான் அந்த கொடிசியா மீட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 1 hour 10 minutes ப்ரீஃபிங் எடுத்துக்கிட்டேன். எப்படி ஒவ்வொரு லெதர்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க, டெக்ஸ்டைல என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க, இல்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளே ஈஸியா தீர்த்துடலாம்னா அதை பண்ண முடியுமா இப்போ, இல்ல பாலிசியில மார்பு எடுத்துட்டு வரணுமா, எல்லாத்தையும் விவரமா எனக்கு சொன்னாங்க நேத்தி. அதுக்கப்புறம் தான் அந்த கொடிசியா மீட்டிங்ல நான் போய் அட்டன் பண்ணேன். ஸோ ரஃப்லி 2 நாளில் செய்த நடவடிக்கை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அவங்க ஜிஎஸ்டி பத்தி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க, ஜிஎஸ்டி அதிகாரி கிட்ட அவரும் அவங்க தரப்புல அந்த ஹோட்டல்கள் தரப்புல அவரும் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்திருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல, பண்ணுக்கு இப்படி ரேட்டு, பண்ணுக்கு டாக்ஸ் இல்லைங்க ஆனா பண்ணுல கிரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு, இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமா பேசினார். ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்துல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா காதால கேக்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒண்ணுல, அவரு அவரோட ஸ்டைல்ல அவர் பேசுறாரு. ஆனா எங்க டீடைல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுல டீடைல்டா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று
டீட்டெயில்டா ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்துல பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், பிஜேடியாக இருக்கலாம், இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்திலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு, அதை பற்றி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம்னு. ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தாலும், ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார், ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.